வணக்கம் மக்களே, இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு புது ஹை தான். அதே மாதிரி ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ இன்னுமே வந்து மார்க்கெட் ரொம்பவே வந்து புல்லிஷாக இருக்குது. இருக்கக்கூடிய அத்தனை பங்குகளும், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், எல்லா பங்குகளுமே பார்த்திங்கன்னா ஹைலி புல்லிஷாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ சில பங்குகள் செலக்டிவான சில பங்குகள் மட்டும் பெரிய அளவில் ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கல. அதை தவிர மற்ற எல்லா பங்குகளுமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ ஐடியில் நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் என்கிட்ட இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஐடி பீஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்குது. பட் இது வந்து நான் வந்து பெட்டர் டைமாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ விப்ரோவை இன்றைக்கி ஒரு 380 ரூபாய்க்கு ஒரு 5 குவான்டிட்டி அப்படின்ட்டு வந்து நான் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும்போது கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஹைலி புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் நல்லா ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகளை துரத்துறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ எந்த பங்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோ, ஸோ அந்த பங்குகளில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா செலக்டிவான ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா அது வந்து நமக்கு நம்மளோட கேபிட்டலுக்கு இன்னுமே வந்து அடிஷ்னலாக சேஃப்டி அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அந்த ஸ்டாக்ஸில் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்ஐஐஸும் பாசிட்டிவ், டிஐஎஸும் பாசிட்டிவ். கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரெண்டு பேருமே வந்து பச்சையில் வந்திருக்காங்க. ஸோ முழுசாக வந்து பையிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வந்துட்ருக்காங்க எஃப்ஐஐஸ். டிஐஎஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ வர தூரல் மலை மாதிரி வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இனி எங்கே போகுதுன்னு தெரியல. ஒரு கெட்ட செய்தி கூட மார்க்கெட்டுக்கு வரமாட்டேங்குது, கண்டினியூஸாக வந்து ஏறிட்டே இருக்குது. பட் எவ்வளோ ஏறினாலும் இறக்கம் அப்படிங்கிறது என்றைக்காச்சும் ஒரு நாள் வரும். ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க, பட் அந்த நியூஸ் எப்போ விடுவாங்க அப்படின்னு தான் தெரில. பார்க்கலாம் அந்த டைமில் எப்படி இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரத்த கிளறி ரத்த ஆறு ஓடுதா அப்படிங்கிறத நம்ம அந்த டைம் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். மறுபடியும் வந்து மணப்புரம் ஃபினான்ஸுக்கு ஒரு சிவப்பு கொடியை வந்து காட்டிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு 20 லட்ச ரூபா பெனால்ட்டி வந்து மணப்புரம் ஃபினான்ஸுக்கு போயிருக்காங்க. சில ரூல்ஸை பார்த்தீங்கன்னா வயலேஷன் பண்ணியிருக்காங்களாம் மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ என்ன ஒரு வயலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 90 நாளைக்கு மேலே கடன் வாங்கினவங்களோட கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவங்களோட அக்கௌண்ட்டை என்பிஏக்கு மாற்றணும். ஸோ வராக்கடனில் மாற்றணும். பட் இவங்க வந்து அதை மாற்றாமல் வச்சுருக்காங்களாமா. ஸோ இது ஒரு பெனால்ட்டின்னு சொல்லி போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு விட்ருக்காங்க. இப்போ பார்க்கும்போது மணப்புரம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்டே இருக்குது. மேபி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வருமா இந்த ஒரு நியூஸை கேட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் போய் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கொஞ்சம் நாளில் நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்தது. 100 ரூபா வரைக்கும் வந்தது, 130 ரூபாய்க்கிட்ட இருந்த பங்கு 100 ரூபாய்க்கு வந்தது. இப்போது கரெக்டாக திரும்ப 125 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கை இம்பேக்ட் பண்ணுமான்னு தெரியல. இன்கேஸ் இம்பேக்ட் பண்ணி அகெயின் ஒரு 100 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக்கில் திரும்ப ஒரு 10 குவான்டிட்டி அப்படிங்கிறத பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் பார்க்கலாம், நம்ம நினைக்கிறது நடக்குமான்னு தெரியல. இன்கேஸ் நடந்ததுன்னா நம்ம வந்து நம்மளோட பிளான் படி வந்து போயிடணும். ஸோ எப்போவுமே வந்து பிளானிங் அப்படிங்கிறத பண்ணிடணும். ஒன்று நடந்தால் அந்த பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், நடக்கலைன்னா மறந்துட்டு பெசாமல் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பராஸ் டிஃபென்ஸ். ஸோ பராஸ் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7% வந்து மேலே ஏறியிருக்காமா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து ஒரு 53 கோடி ரூபா ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பராஸ் டிஃபென்ஸை நம்ம தொடர்ந்து வந்து அதாவது ஒரு கேப் விட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த பராஸ் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸுக்கு கீழே போச்சு. அதாவது அந்த ஸ்டாக்கோட ஒரு ஆல் டைம் லோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து ஒவ்வொரு நியூஸாக வந்து கொடுத்து இப்போ நல்ல ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலே லோவில் இருந்து இந்த ஸ்டாக் மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் லோவில் வரும்போதே நம்ம வந்து பேசியிருந்தோம் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும், நான் வீக்லியில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும். ஸோ ஸ்டாக்கு ஐபிஓ வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்து 1200 ரூபா வரைக்கும் போனது அகெயின் வந்து 460 ரூபாக்கிட்ட வந்திருக்கு. ஸோ எவ்வளோ 2 மடங்கு வந்து ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்தே தீரும். திரும்ப மேலே ஏறி தான் ஏறி ஆகணும். ஓகே, கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போ ஏறி இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 600 ரூபா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதே நானாக இருந்தேன்னா இங்கே என்ன பண்ணுவேன்னா இந்த 600 ரூபாவில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஓகே,
ஸோ சில நண்பர்கள் வந்து ஸ்டாக் பை பண்ணுறதெல்லாம் ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக்கு நம்ம லாபத்தில் இருக்கோம், எப்போ வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறத கூடிய விரைவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பேருக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை ரெடி பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐஆர்சிடிசி அதுக்கப்புறம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பங்குமே மேலே ஏறும் அப்படின்ட்டு. பட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது, ஏன்னா ஐஆர்சிடிசியில் நம்ம ஆல்ரெடி வந்து பொசிஷன் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. நம்ம ஐநூற்றி எழுபத்தாறு ரூபா வந்து என்ட்ரி அப்படிங்கிறத எடுத்துட்டோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு பையிங் அப்படிங்கிறத இவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு நியூஸ் இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 705 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான டார்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த டார்கெட் எல்லாம் வந்து கன்சிடரே பண்ண வேண்டாம், நம்ம ஆல்ரெடி வந்து பை பண்ணியாச்சு, நம்ம வந்து நம்மளோட ஒரு டிசிஷன் படி நம்ம டைரெக்டாக போயிட்டே இருக்கலாம். ஸோ யாரோட டிசிஷனையும் ஃபாலோ பண்ணாதீங்க. அனாலிஸ்ட் வந்து நிறைய டைம் வந்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பயனுக்காக நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து பை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் அசால்ட்டாக வந்து நடக்கக்கூடியது தான். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூஸை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி நியூஸ் வந்துருச்சு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போயிடுவாங்க. ஸோ நான் மார்க்கெட்டில் புதுசாக வந்தப்போ இந்த மாதிரி பல நியூஸை பார்த்து நான் ஏமாந்துருக்கேன். ஸோ ஆனால் நான் ட்ரேட் அப்படிங்கிறத எடுக்க மாட்டேன், ஏன்னா என் கையில் சுத்தமாக அந்த டைம்லலாம் கேஷே இருக்காது. ஒன்று டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறப்போ இவங்க சொல்லிட்டாங்க நாளைக்கு பார் இந்த ஷேர் ஏறப்போகுது, என்னமோ நானே வந்து அனாலிசிஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை கண்டுபிடிச்ச மாதிரி அதை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது. நான் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு அங்கே போய் சீன் போட்டுட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். பட் அது பார்த்திங்கன்னா ஏறவே ஏறாது, கடைசியில் எல்லோரும் சேர்ந்து நம்மளை தான் மொக்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு புதுசாக வரவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். ஸோ இந்த அனாலிஸ் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்க வந்து நம்மளை திடீர்னு வித்துரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க, ஒரு டார்கெட்டை கொடுப்பாங்க, திடீர்னு வாங்குன்னு சொல்லி ஒரு டார்கெட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்குள்ளே நம்ம போய் டெம்பர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணால் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, பட் அந்த டேட்டாவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இது ஏறும், இது ஒரு வேலிட் ரீசன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உங்கள் டிசிஷன் படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியுது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் டே சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த பங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு கிட்ட இருந்த பங்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸுக்கு வந்திருக்கு, 500 ரூபாவில் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இந்த பங்கு இன்னுமே வந்து கீழே இறங்கும்னு நினச்சேன், பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. ஓகே, ஸோ இந்த பங்கு திரும்ப வந்து இந்த இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்தாலும் சரி எடுக்கலினாலும் சரி, நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத எடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பக்கம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 519 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 500 ரூபா அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து செட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு நம்ம இதில் ஸ்டாக்கில் பார்த்தோன்னா, ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், ஒரு 570 ரூபா அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இந்த ஸ்டாக்கில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக படுது. ஸோ மண்டே இந்த ஸ்டாக்கை நான் இன்னொரு டைம் ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம நண்பர்கள் கேட்ட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அக்ஸிதா காட்டன். ஸோ இந்த பங்கை பற்றி ஒரு ஏற்றத்தில் இருக்கும்போதே நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், அப்போது ஒரு நண்பர் தான் கேட்டிருந்தார். ஓகே, ஸோ அந்த ஏற்றத்தில் இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ ரொம்பவே வந்து ரிஸ்க் இந்த பங்கு, வாங்கிட்டு மாட்டிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சொன்னதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இது வாங்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறமே பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்தது. பட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் இந்த ஷேரை விற்றுக்கவே முடியாது, ஏன்னா லோவர் சர்க்கியூட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து ஹிட் ஆகிட்டே வந்து எங்கே ஏற ஆரம்பிச்சதோ அதெல்லாம் தாண்டி அதில் பாதாளத்துக்கு கீழே வந்த ஒரு பங்கு இது. இப்போ வெறும் 27 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 85 ரூபா 84 ரூபா வரைக்கும் போயிட்டு இந்த ஸ்டாக் வெறும் 27 ரூபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு லோக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், போனஸ் நியூஸ் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை,
இந்த ஸ்டாக்கை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டாக்கில் எனக்கு பெருசாக ஒன்றும் அட்ராக்டிவ் தெரில. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூராக வந்து லக் பேஸில் மூவ் ஆகக்கூடிய ஒரு பங்கு தான். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க, இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் இந்த பங்கில் லோவர் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஹிட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இந்த பங்கிலிருந்து எக்ஸிட்டே ஆக முடியாது. நிறைய ரிஸ்க் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ உங்கள் கேபிட்டலை ஒரு லாபம் அப்படிங்கிறது வரலாம், வந்துச்சுன்னா அசுர லாபம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க்கை ஃபஸ்ட்டாக பாருங்கள். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கேபிட்டல் முழுசும் ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, நான்லாம் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி பங்கை சூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்படிஷனான ஒரு இடத்துல வந்து இருக்குது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி 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 ஆஸ்பத்திரியாக இருக்குது. ஹை கேர் ஹாஸ்பிட்டல் அதிகமாக வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் அகர்வால், வாசன் ஐ கேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரா, இது வந்து நான் என்னோட கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றியே இத்தனை ஹாஸ்பிட்டல், ஹை ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. அதுலேயும் ஃபேமஸாக பார்த்திங்கன்னா அரவிந்தெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து கொடுக்கல இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கடன் இல்லை இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அது ஒன்று வேணால் பாசிட்டிவ். மற்றபடி இவங்க ஃபினான்ஷியலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் வந்து கொடுக்கல, ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்காங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, இது என்னோடய ஒரு ஒப்பீனியன். ஸோ நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் படி நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஹெச்சிஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது, மோசம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சோடா ஆஷ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாம் நல்லாயிருக்கு. கடன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஹோல்டிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இது ஒரு பேட் திங்காக வந்து நான் பார்க்குறேன் இந்த பங்கில். அதுக்கப்புறம் இந்த பங்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அதை டெக்னிக்கலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா Q4 பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. ஓகே, ஸோ ப்ரொமோட் ஹோல்டிங் நம்ம பார்க்கும்போது இந்த 19% பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸோட பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருக்குது. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை. பப்ளிக் வந்து அதிகமாக இந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த பங்கை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எப்படி ஒரு சைட்வே அப்படிங்கிறது போயிட்டுருக்குன்ட்டு. நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போல். ஓகே பரவாயில்ல, நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 477 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து இந்த ஸ்டாக்கில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்ட்டு. மேபி இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது டெக்னிக்கல் வைஸ் நான் பார்க்கும்போது இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுனா நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகலாம். ஸோ சப்போர்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 478 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இன்னுமே கூட மேலே ஏறுறக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே ஏன் இப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 522 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு இடத்துல இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டாக்கால் மேலே ஏற முடியல. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் இன்னுமே மேலே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. பட் ப்ரொமோட்டர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது என்னங்கிறதா இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வெறும் டெக்னிக்கல் மட்டும் சொல்லியிருக்கேன், ஒரு ஓவரலாக தான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பேசியிருப்போம். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.